கஷ்டமே தெரியாம வளர்த்து பிள்ளைய வளர்த்தா போதுமா, நல்லா படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணுமே பள்ளிக்கூடத்தோட சேர்த்தாங்க. படிக்கிற பள்ளிக்கூடத்துலதான் நானும் போய் படிச்சேங்க. படிச்சுட்டு சடங்கு ஆயிட்டேன். சடங்குன்னு அந்த சடங்குலப்பா, நீ இது சடங்கா, பெரிய மனுஷி ஆயிட்டேன். அது இல்லங்க, இது வந்து வயசுக்கு வந்துட்டேன். நீங்க எப்படி வயசுக்கு வந்தீங்க? இங்க இப்ப கிட்ட நான் எப்படி சொல்றது, வரும்போது உங்களை காணுமே. வரும்போது காணும், இப்ப சொல்லுமா எப்படிமா? அந்த சின்ன பிள்ளை வரந்தே அஸ்ல வயசுக்கு வந்தா, அதனால எனக்கே யாபகம் இல்ல. மேனே வாங்க கா பாத்துட்டு மண்டையில வெளியூருக்கு வேலைக்கு வரவே இல்ல. என்ன மோசமா இருக்கும் உழப்பு அழகா இருக்கு. நீ பகல்ல பார்த்தது இல்லையே கண்ணன் கரையன தார் ரோடு கலந்து இருப்ப. எல்லாம் கேட்டா பாரு என்ன கலர் இருக்குன்னு. அப்ப நான் அழகு படுத்தி சொன்னா அப்புறம் ஏத்துக்க? சரி விடுங்க. எதுங்க பேச்சத்தா? அது போல என் மாமன் போனது வரவே இல்ல. எனக்கு ஒரு ஆசை பாருங்க, கட்டிக்கிட்ட மாமன் தான் கட்டிக்கணும். இல்லன்னா கல்யாணமே வேணாம். ஒத்த காலம் என்ன ஒரு காலம் என்னாச்சு? பொடிச்சாப்டா பிடிவாதம் தான். வாதம் இருக்கலாம் பிடிவாதம். ஏன்னா என் மாமன் மேல அவ்வளவு ஆசை, அவரை தான் கட்டிக்கணும். ஒத்த காலம் என்ன இல்ல என்ன காசு இருந்து என்ன பண்றது? மாமா வந்தாரு திடீர்னு பாக்குறக்காக வந்தவனே எங்க அம்மாட போக பாருங்க எனக்கு புரிஞ்சுக்கோங்க. நீங்க களைப்பு திக்கிற இட்லி கடை
மனசு வச்சா நீ பேருப்பா கடை வச்சிருந்தேன்னு சொல்ல வர்றேன். உங்களுக்கு சில பேர் பிச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் கடி சாப்பிடுவாங்க. சாப்பிடறவங்களை பொறுத்து அது சாப்பிட்டாங்க எல்லாருமே. ஆனா கல்லா பட்டியே ரொம்ப ஏன்டா செல்லம் நிறைய பேர் கடங்காரனா இருக்கேன். இல்லன்னா பாக்கெட்ல அவளே வரேன். முதல் கடை ஆரம்பிச்சோமே நம்ம ஒருத்த கஸ்டமரை பகச்சு விடாதுல்ல, அதுக்காக செய்யறது போனா போது விட்டுட்டேன். எதுல ஒரு வருஷம் கை தூசியா இருக்கு தொடச்சேன். ஏன்னாட்டி போங்க.